நம்ம இன்றைக்கி பன்னீர் பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு படுத்திக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கப் அளவு பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப ஃபைனாக வந்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவு தக்காளி, அதையும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்க்கக்கூடாது, எண்ணெயில் வதங்கும் போது அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வதக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காய தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காய தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆயிருச்சு, இது முழுமையாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது முழுமையாக ஆறினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இதை ஒரு உரமாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா புரியட்டும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் வந்து உங்களுக்கு தகுந்தது போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி விழுது, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து வேக வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கூட கலந்துக்கிறலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. பன்னீரை கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சேர்க்காமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரைக்கப்பளவு பட்டாணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ் பட்டாணி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. பட்டாணி அதுக்கப்புறமா பன்னீர், இது ரெண்டுமே சீக்கிரமாக வேகக்கூடிய பொருட்கள், அதனால் அதிக நேரம் குக் பண்ணிட வேண்டாம். அதிக நேரம் குக் பண்ணிட்டோன்னா பட்டாணி ரொம்ப மசிஞ்சிரும், அதே மாதிரி பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் முடி போட்டு மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு நல்ல ஒரு சூப்பரான கிரேவி டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா கலந்துட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் வந்து கசூரி மெத்தி கூட சேர்க்கலாம், அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பட்டாணி பன்னீர் கிரேவி, சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் மசாலா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.